அனைவருக்கும் வணக்கம் சபரிமலையில் ஐயப்ப பக்தர்கள் குவிந்து வரும் நிலையில் சபரிமலையில் அமைந்திருக்கக்கூடிய பந்தனம் திட்டா மாவட்டம் முழுவதற்கும் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கு தென்கிழக்கு பருவமழை கேரளாவுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கவில்லை எனவே அந்த மாநிலத்தின் பெரும்பாலான அணைகள் முழுவதும் முழு கொள்ளளவை எட்டவில்லை ஆனால் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டு மின் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு இப்படி இருக்கையில வடகிழக்கு பருவமழையின் ஆட்டம் தொடங்கியிருக்கு இதனால் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் மேற்கொள்ளக்கூடிய எச்சரிக்கை என்ன எந்த மாதிரியாக சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டி தென்மேற்கு மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வானிலை கீடலுக்கு சுழற்சி காரணமாக மீண்டும் பருவமழை தீவிரம் அடைஞ்சிருக்கு இந்த நிலையில பந்தனம் திட்டா மாவட்டம் முழுவதற்குமே இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்திருக்கு மேலும் நிலக்கல்லில் இருந்து பம்பைக்கு செல்லும் இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் பக்தர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க மேலும் திருவனந்தபுரம் இடுக்கி மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் இந்த நிலையில் தற்போது சபரிமலை சீசன் தொடங்கி உள்ளதால் ஏராளமான பக்தர்கள் மாலை அணிந்து ஐயப்பனை தரிசிக்க பந்தனம் திட்டா மாவட்டத்தில் உள்ள சபரிமலைக்கு வந்தவாறு இருக்காங்க எனவே இந்த மலை பக்தர்களுக்கு பெரும் இடர்பாட்டை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டலம் மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த பதினாறாம் தேதி நடைத்திருக்கப்பட்டது இதனால் பக்தர்களின் வருகை இப்போது எதிர்பார்ப்பை விட அதிகமாக இருப்பதால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த தினசரி நேரம் பதினாறு மணி நேரம் அதிகரிக்கப்பட்டிருக்காங்க மறுபுறம் சிறப்பு ரயில்கள் விமானங்களில் இருமுடி அனுமதி பல்வேறு அறிவிப்புகளும் விதிவிட்டிருக்காங்க இந்த பக்தர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இதனிடையிலே மழையினால் பக்தர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க கோவில் நிர்வாகம் மழையால் பக்தர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க பந்தனம் திட்டா மாவட்ட நிர்வாகமும் சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க இருப்பினும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது எனவே சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க பொதுவாக ஐயப்ப கோவிலுக்கு செல்லும் முன் பக்தர்கள் பம்பை நதியில் நீராடுவதை வழக்கமாக வச்சிருக்காங்க ஆனால் மழை இதே போல் தொடர்ந்தால் பம்பையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது எனவே பம்பை நதியின் நீரோட்டத்தை மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து வராங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாலக்காடு மாவட்டம் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு சித்தூர் மற்றும் படாம்பி மற்றும் பல பகுதிகளில் மழை அதிக அளவில் சொல்லப்படுது இந்த நிலையில் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது தினசரி சபரிமலையில் மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு நாளுமே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன வழிபட்டு திரும்புகிறாங்க நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்துமே இருமுடி கட்டி ஐயப்பனை தரிசிக்க அலை அலையாய் பக்தர்கள் வந்து கொண்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இருமுடி கட்ட வரும் பக்தர்கள் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருது சபரிமலைக்கு வள வழக்கத்தை விட கூடுதல் எண்ணிக்கையில் பக்தர்கள் வருகை தருவாங்க என எதிர்பார்க்கப்படுது இதனிடையிலே ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்திருப்பதால பக்தர்கள் மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மாலை அணிவிப்பதால நம்மை சுற்றி உள்ள நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறும் தெளிவான எண்ணங்களுடன் செயல்படுவீங்க உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள்ல இருந்து இடம் தெரியாமல் நீங்கள் மறையலாம் மனிதர்கள் தன்னிடம் இல்லாத பொருளையோ குணத்தையோ உடல் ஆரோக்கியத்தை பார்த்தோ பொறாமை என்று சொல்லலாம் அல்லது கண் என்று சொல்லலாம் கண்திருஷ்டி வந்துவிட்டால் அந்த நபரை பாதிக்க செய்யும் இதனால கண்திருஷ்டில இருந்து விடுபடுவதற்கும் சரி கண்திருஷ்டி வராமல் இருப்பதற்கும் சரி இந்த கருங்காலி மாலையை நாம பயன்படுத்தலாம் கருங்காலி மாலையை அணிவதால் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குது இதனால் பணப்பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உடலில் உள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது செரிமான பிரச்சனைகளை இருந்து நீக்குகிறது உடல் சூட்டை குறைக்கிறது பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் அதை நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியாக நீங்கள் வாழ இந்த கருங்காலி மாலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கருங்காலி மாலை நம்மளுடைய சேனலை செல்ஸ் பண்ணிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும்னா ஸ்க்ரீன்னு தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் செஞ்சிங்கன்னா கட்டாயம் வீடு தேடி வரும் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு நீங்கள் கட்டாயம் இதை வாங்கி பயனடைங்க கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகளில் அமைஞ்சிருக்கிறது தான் சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தெட்டு மீட்டர் உயரம் கொண்டிருக்கு சுவாமி சிலை பிரதான காலத்தில் ஒன்பது விதமான பாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவ பாசன சிலையில் இருந்தது எனவும் மரகதகள் கொண்டு செய்யப்பட்ட சிலை எனவும் இருவேறு கருத்துக்கள் இருந்திருக்கு ஐயப்ப பக்தர்கள் கருப்பு மற்றும் நீல நிற ஆடைகளை அணிவாங்க பழங்கால வாழ்விலும் படை அமைப்பு மற்றும் யோக கலையின் தொடர்புகளையும் உள்ளடக்கியதாக இருக்கு ஐயப்ப பக்தர்கள் தங்களுடைய முடியிலும் தங்களுடைய வேண்டுதல்கள் ஒரு முடியிலும் வைத்து சுமந்து கொண்டு செல்வாங்க சபரிமலை செல்வதற்கு முன்பு துளசி மற்றும் ருத்ராட்ச மாலை அணிவாங்க இது ஆன்மீகம் மட்டுமல்லாமல் மருத்துவத்தை கொண்டிருக்கு சபரிமலைக்கு கொண்டு செல்லக்கூடிய நெய் தேங்காயில அடைக்கப்பட்டு அதன் கண் அடைத்து பல நாட்கள் சுமந்து சென்று நவ பாசன சிலையில அபிஷேகம் செய்து எடுத்து வரப்பட்டு பத்தியத்துடன் உட்கொள்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ஐயப்ப பக்தர்கள் இறுதியாக செய்யும் தரிசனம்தான் மகர ஜோதி தரிசனம் வானம்பலம் மேட்டில ஏற்றப்படும் மகர ஜோதி விளக்க தரிசிப்பதற்காக ஜோதி வடிவில் வந்து ஐயப்ப சுவாமியை தரிசித்து ஆசி பெறுவதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது மோகினி அவதாரம் எடுத்து விஷ்ணுவை கண்டு சிவபெருமான் மோகம் கொண்டிருக்காரு அவதாரம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுது குழந்தையாக பிறந்த ஐயப்பன மரத்துக்கடியில் விட்டு விட்டு சென்றிருக்காங்க அரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே காரணம் இருக்கும் பத்தி மன்னனான பந்தள மகாராஜாவின் பிள்ளையில்லா குறை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தைய அங்க விட்டு சென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையின் அருக்குற கேட்டு குழந்தை எங்கு அழுகிறது என பதப்படைத்து தேடி மரத்தடையில் ஜொலிக்கும் குழந்தை ஐயப்பனை கண்டிருக்காங்க குழந்தை எல்லாம் குறை தீர்க்கவே இந்த குழந்தை எங்கு இருக்கிறது என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க அரசியும் மட்டும் இல்லாம மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்திருக்காங்க குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கி போயிருக்காங்க ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்ச பொருந்திய குழந்தை என கூறியிருக்காங்க களத்தில் மனைவுடன் பிறந்ததால் மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்திருக்காங்க இந்த நிலையில மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்திருக்கு என ஆனந்தம் அடைஞ்சிருக்காங்க ஆனால் எங்குமே நல்ல மனதை கெடுக்கும் ஒரு சில புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனை தலை பிள்ளை போல சீராட்டி வளர்க்கிறீர்கள் அதனால அடுத்த மன்னனாக அவனே வர வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்கா வேறு யார் எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சு கலந்திருக்காங்க சிலர் தீய போதனையால் அரசியும் மனம் மாறியிருக்காங்க தான் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய் அரசவை வைத்தியரை புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வழி தீரும் என கூற வச்சிருக்காங்க ஐயப்பன் உண்மையே அறிய மாட்டாமல் தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டிருக்காரு வழியில அரக்கி மகிழ்ச்சி ஐயப்பனை தடுத்திருக்கா வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் மதம் செய்தான் மகிழ்ச்சி அவருடைய அவதாரம் மகிமை பெற்றது தேவர்கள் பூமாரி பொழிஞ்சிருக்காங்க இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூட புலிமேல் ஏறி நாடு சென்றிருக்காரு ஐயப்பன் புலிமேல் வந்த ஐயப்பனை கண்டு அனைவருமே பதறி போயிருக்காங்க தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டியிருக்காங்க ஐயப்பனும் அவ்வாறு செய்து அருளியிருக்காரு மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் சபரிமலையில் தவம் இருக்க போவதாக தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறு கூறி சபரிமலை பதினெட்டு படிகள்ல தவகோலத்தில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது முதல் படியில பிறப்பு நிலையற்றது இரண்டாம் படி சாக்கிய யோகம் பெற்றது மூன்றாம் படி கர்ம யோகம் நான்காம் படி ஞான யோகம் ஐந்தாம் படி சந்யாசி யோகம் ஆறாம் படி தியான யோகம் ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம் எட்டாம் படி பிரம்ம யோகம் ஒன்பதாம் படி ராஜ்வித்ய யோகம் பத்தாம் படி விபூதி யோகம் படி விஸ்வரூப தரிசன யோகம் பனிரெண்டாம் படி பக்தி யோகம் பதிமூன்றாம் படி சேஸ்திர விபாக யோகம் பதினான்காம் படி குணத்திர விபாக யோகம் பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம் பதினாறாம் படி விவாக யோகம் இப்படி பதினெட்டு படிகளும் பதினெட்டு சிறப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பதினெட்டு படிகள்ல பதினெட்டு தெய்வங்கள் காட்சி தரதாகவும் சொல்லப்படுது பதினெட்டு படி மீது ஏறி நம்ம ஐயப்பனை தரிசிப்பதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீர்ந்து ஐயப்பனின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே